அரபி மாத்ரசாக்கள் எல்லாத்தையும் நோன்புக்கு முன்னால் லீவ் விட்டுட்டு நோன்பு முடிஞ்சு 6 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும்னு பழசு படித்த புத்தகத்துலேருந்து கேள்வி கேட்டு பசங்களுக்கு ஒரு சும்மா 100 ரூபா கொடுத்தேன். அது ரெடி பண்ண வீடியோ தான் அது, பாருங்க. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லிடணும். ஆன்சர் சொன்னால் இப்போவே அப்படியே நான் கேள்வி கொடுத்துருவேன். ஆ டன்னா? ஆ ஓகே. நம்ம எல்லாமே இறந்து போனதுக்கு பின்னால் நம்மளை தூக்கிட்டு போயிட்டு கபரில் வைப்பாங்கல்ல, அதில் அடக்குவாங்கல்ல, அந்த குழியில் வைப்பாங்கல்ல, அப்போ வச்ச உடனே 3 கேள்வி கேட்பாங்க. இங்கே பாரு, அவன் ஃபஸ்ட்டே கையை தூக்கிட்டான். இதா ஃபஸ்ட்டு சின்ன பையனுக்கு முன்னுரிமை கொடுப்பான். சின்ன ஒன்று இருந்தால் அவன் தான் கை தூக்க, அவன் கை தூக்கியிருக்காங்க. வரா இதே நான் சும்மா கையை தூக்கிறியாப்பா, ஏ சும்மா கையை தூக்கினியா உள்ளே உண்மையிலே ஆன்சர் தெரியுமா? தெரியாதுல்ல, உட்காருங்க. சும்மா கையை தூக்கி விட்டு என்ன கேள்வி கேட்பாங்கன்ற 3 கேள்வியும் சொல்லிட்டு பதில் என்ன சொல்லுவாங்க அதையும் சொல்லணும். ஓகேவா? 3 பேர் கை, 3 பேர் தான் கை அப்படியே நிக்குது, மத்த எல்லாம் கீழே போட்டீங்க. சரி, எந்திரி ஃபர்ஸ்ட் சொல்லு பாப்போம், சத்தமா சொல்லணும். ஏன் உனக்கு தெரியாதா? கையை தூக்கிட்டான். சரி, சத்தமா சொல்லு. ஏ அமைதியார், சரி முதல் கேள்வி ஃபர்ஸ்ட், உனது ரப்பு யார்? ரெண்டாவது ரப்புனா என்ன? அல்ல. சரி, கடவுள் யார்? உனது கடவுள் யார்? ஓகே. ரெண்டாவது, ஓ உனது தூதர் யார்? உனது தலைவர் யார்? உனது நபி யார்? அப்படின்னு ரெண்டாவது கேள்வி கேட்பாங்க. சரி, டே ஆன்சர் நான் சொல்றேன்டா, அதுக்கப்புறம் சொல்றா. மூணாவது, ஈமான் என்றால் என்ன? பின்னாடி உனக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? இதுல தான் வருது அந்த ஆயத்து. ஒரு ஆயத்து தொழுகைக்கு பின்னால 5 வக்துக்கு பின்னாலேயே நீ ஓதுனா உனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும், உனக்கு ஒரு கிஃப்ட கொடுப்பான். அது என்னது? அடிஸ்தாம்பார், அடிஸ்தாம்பார். என்னது என்னது? எல்லாம் சத்தமா சொல்லு. நீ சொல்லுதா, இப்ப எந்திரிச்சு சொல்லுதா, ஆயத்தில் குறிச்சி ஓதுனா என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி இங்க வாக்கிட்ட வாப்பான். தப்பு அடிஸ்தாம்பாரு. என்னது அது ஓதுனா? என்னது 5 வக்துக்கு பின்னால ஓதுனா? அரசுல மரம் இருக்குமா? அது வேற தம்பி. மறந்துருச்சு. ஆனா ஆயத்தில் குர்சின்றது மட்டும் ஞாபகம் இருக்குது. என்னன்னா, ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலையும் இந்த ஆயத்தில் குர்சியை ஓதணும்னா மரணத்தை தவிர சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேற எதுவுமே தடை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மரணம் மட்டும்தான், நீ இறந்து போறது மட்டும்தான் அதுக்கு தடையா இருக்குது, சொர்க்கத்துக்கு தடையா இருக்குது. விளங்குதா? 5 வக்துக்கு பின்னால ஆயத்துல் குர்சியை நீ ஓதுனா உனக்கு மரணம் மட்டும்தான் தடை, நீ இறந்தா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க, வேற எதுவும் இல்ல. இந்த அப்படி புரியுதா? அவன் சொதப்பி விட்டான்டா ஃபர்ஸ்ட். இது என்னடா புரியுதா? இது ஒரு மோட்டிவேஷன்டா. நான் ஓடு.